వక్రతుండ మహాకాయ కోటిసూర్య సమర్ప్రభ నిర్విఘ్నం గురుమే దేవ సర్వకార్యేషు సర్వదా అగజానన పద్మార్గం గజాననం అహర్నశం అనేకదందం భక్తానాం ఏకదందం ఉభాస్మహే. వేల్ వేల్ మురుగా వెచ్చి వేల్ మురుగనుకు అరహరోగరా. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது புதுயுகம் வழங்கும் ராசி பலன் நிகழ்ச்சி. உங்கள் ராசி பலன் நிகழ்ச்சியில் தினம் தினம் இன்றைய நாள் வெற்றிகரமான நாளாக மாற ஒவ்வொருத்தரும் நம்ம பார்க்கறது உண்டு. இந்த ராசி பலன் நிகழ்ச்சி என் ராசிக்கு எப்படி இருக்குது, இன்றைக்கி எனக்கு என்ன நேரம் சொல்ல போகிறா, எந்த எண் எனக்கு உகந்ததாக இருக்கும், அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா தெய்வீக வழிபாடு எனக்கு எது சிறந்ததாக இருக்கும், இப்படி ஒவ்வொரு நாளும் நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துட்டுருக்கோம். சரி, இன்றைக்கி பஞ்சாங்க குறிப்புகளில் நாளுக்குண்டான சிறப்புகள் பற்றி பார்ப்போம். அடுத்து உங்க ராசி நட்சத்திரத்துக்கு உண்டான பலாபலன்களை பார்க்க போறோம். மேஷ ராசி என்பர்களை பெருமைப்படக்கூடிய அற்புதமான நாள். எடுத்த காரியங்கள்லாம் வெற்றியும் அமோகமான பலன்களையும் தரக்கூடியதாக இருந்துருக்கும். சின்ன சின்ன விஷயங்களை பார்த்து 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 எடுத்து செய்வீங்க. பெற்றவங்களுக்காகட்டும், கணவருக்காகட்டும், குழந்தைகளுக்காகட்டும், தனக்காகட்டும், தன் சொந்த பந்தங்களுக்காகட்டும் ஏதேனும் உதவி செய்யக்கூடியதாக இருந்துருக்கும். சில நேரங்களில் மனதளவில் சின்ன சின்ன மனசில் பாதிப்புகள் இருந்தாலும் அப்போதைக்கு கவலை பண்ணுவேன், அதுக்கப்புறம் பெருசாக கவலைப்பட மாட்டேன். உங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொள்ளக்கூடிய அற்புதமான நாள். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம், வெளிநாடு பிரயாணம் வெற்றிகரத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். மேஷ ராசி என்பர்களுக்கு திருமண காரியங்கள் கைகூடும். ரொம்ப நாளாக சில முக்கியமான முடிவுகள் எடுக்கணும்னு நினச்சிட்டுருக்கவளுக்கு அமோகமான பலன்கள் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் எட்டு நிறம் நீளம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, பைரவர் வழிபாடு மன திருப்தி தரும் அற்புதமான வழிபாடு. ரிஷபராசி என்பர்களே போட்டி போட்டு எல்லா காரியத்தையும் ஜெயிக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள். சில நேரங்களில் அப்பா இந்த ரெண்டு மூணு நாளாக இந்த பிரச்சனைகள்லாம் இப்போ தீர்ந்தது அப்படிங்கிற ஒரு மனக்கவலைகள் போயிடும். தேவையான விஷயங்களுக்கு நம்ம பணம் செலவு பண்ணுறது தப்பு கிடையாது. தேவையில்லாத விஷயங்களுக்கு நம்ம அவசரப்பட்டு செலவு பண்ணுறது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. உங்களுக்கு தேவையான காரியங்கள் நீங்கள் பண்ணிக்கலாம். மற்றவாளுக்கு இருந்தும் நீங்கள் உதவி செய்கிறீர்கள் அப்படின்னா அதனால் என்ன பிரயோஜனம் அப்படிங்கிறத யோசித்து பார்த்துக்கோங்க. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளிநாடு பிரயாணம் உங்களுக்கு அமோகமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். தேவையான பொருட்கள் வாங்கி கொள்ளக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. ரிஷபராசி அன்பர்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட எண் ஆறு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகர் வழிபாடு நினைத்த காரியத்தை வெற்றி அடையும் அற்புதமான வழிபாடு. மிதுன ராசி நேயர்களே உழைப்பு 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 உழைப்புக்கேற்ற ஊதியங்கள் நிச்சயமாக கிடைக்கும். நிறைய நேரத்தில் நம்ம குடும்பமா இல்லை தொழிலா அப்படின்னு பார்த்தா முதன்மையான விஷயம் நீங்கள் தொழிலுக்கு கொடுக்கக்கூடியதாகும். இரண்டாவதாக நம்ம குடும்பத்தை கவனித்துக்கணும். குடும்பத்தை கவனித்துக்கிறதுக்கு ஆள் இருக்கு, ஆனால் தொழிலை கவனித்துக்கிறதுக்கு நீங்கள் போனால் தான் அது செல்லுபடியாகும். மிதுனராசி அன்பர்களுக்கு பழைய பொருட்களை கொடுத்து புதுசாக எதுனா வாங்குறதுக்குண்டான யோகங்கள் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஏழு நிற மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு அம்பிகை வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. கடகராசி அன்பர்கள் ஒரு சில முயற்சிகள் நம்ம மனசில் வச்சுட்டு இருக்கோம். இந்த காரியம் நடக்குமா நடக்காதா, இது சக்ஸஸ் ஆச்சுன்னா நிச்சயம் எனக்கு ஒரு பெரிய தொகை கிடைக்கும், பெரிய அளவுக்கு நான் முன்னேற முடியும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவாளுக்கு முயற்சிகள் விடாமுயற்சிகள் கை கொடுக்கும். சில நேரங்கள் சந்திக்கக்கூடிய நபர்களில் யார் நல்லவா யார் கெட்டவா, யார் போலியானவா, யார்கிட்ட நம்ம பணம் எதிர்பார்க்குறோம், யார் நம்மக்கிட்ட பணம் எதிர்பார்க்குறா அப்படிங்கிற ஒரு பெரிய பாடமும் நம்ம அதில் கற்றுக்க முடியும். அதனால் உங்களுடைய முயற்சிக்கு நிச்சயம் நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடியதாக இருந்துருக்கும். விடாமுயற்சி வெற்றியை தரும். சில நேரங்கள் எல்லாத்தையும் நம்பி பணத்தை கொடுக்குறத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. நான் வெளிநாடு போனால் பணத்தை கொடுத்துட்டேன், நான் வேலை கிடைக்கணும் அதனால் பணத்தை கொடுத்துட்டேன், எனக்கு இந்த மாதிரி முக்கியமான விஷயம் நடத்தி கொடுக்குறேன்னு சொன்னால் அதனால் பணத்தை கொடுத்துட்டேன், அதை அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. கடகராசி என்பவர்களுக்கு உடல் ரீதியான ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. குடும்பத்தில்
சில முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதுக்கு உண்டான அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. கடகராசி என்பவர்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட எண் 6. நிறம் வன்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு, பத்மாவதி சமேத திருமலையப்பர் வழிபாடு, விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு கடகராசி அன்பர்களே. சிம்மராசி நேர்களே, லாபம் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். வியாபாரத்தில் அனுகூல்யம் உண்டு. டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வச்சுட்டு இருக்கா, இரும்பு சம்பந்தமான உத்தியோகம் பண்ணிட்டு இருக்கா, ஃபாரெக்ஸ் சம்பந்தமா, மணி எக்ஸ்டென்ஸ் சம்பந்தமா பண்ணிட்டு இருக்கிறவளுக்கு அமோகமான வெற்றிகள் கிடைக்கக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். கால் டாக்ஸி வச்சுட்டு இருக்கிறவங்களும் சரி, டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கும் சரி, நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய அற்புதமான நாள். சில புதிய கண்டுபிடிப்பு ஆராய்ச்சியெல்லாம் நான் பண்ணியிருக்கேன், ஆராய்ச்சி படிப்பு நான் படிச்சுட்டு இருக்கேன். இந்த கண்டுபிடிப்புகள்லாம் எனக்கு ஒரு பெரிய வெற்றியை தரணும், பின்னாடி ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவளுக்கு நிச்சயமான நல்ல பலன்கள் தரக்கூடியதாக இருக்கும். பெற்றவங்க என்ன பண்ணணும், குழந்தைகளுடைய ஒவ்வொரு முயற்சிகளுக்கும் இவங்க என்ன முயற்சி பண்ணுறாங்க, இவங்ககிட்ட என்ன திறமை இருக்குதுன்னு பார்த்து கண்டுபிடிச்சி அதுக்கு உண்டான செயல்பாடுகளை கொடுத்தல்னா, குறிப்பாக சிம்மராசி அன்பர்கள் உண்டான குழந்தைகள்லாம் நிச்சயம் வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. இன்றைய தினத்தில் லாபங்கள் கொண்டு வரும், வியாபாரங்கள் அனுகூல்யமாக இருக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 7, நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு, சித்தர்கள் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. கன்னிராசி அன்பர்களே, ஆக்கப்பூர்வமாக நிறையா விஷயத்தை எடுத்து கற்றுக்கொள்ளக்கூடிய அற்புதமான தினம். சில நேரங்களில் பார்த்துட்டேன்னா இதை கற்றுக்கணும், அதை தெரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் உங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கும். சில நேரங்கள் தேவையான விஷயங்கள் ஞாபகம் மருதி நமக்கு தேவையில்லை, அது அப்படின்னா ஞாபகம் மருதி இருந்துருக்கும், அதில் தேவையே இல்லாத அது மறதியாக வச்சுட்டுருப்பேன். சில விஷயத்தை ஞாபகப்படுத்திக்கணும் அப்படின்னா ரொம்ப அழகாக ஞாபகப்படுத்திட்டு அதை கரெக்டாக அந்த காரியத்தை எடுத்து முடித்து வைக்கக்கூடிய அற்புதமான தினமாக இருந்துருக்கும். பணவரவுகள் கூடி வரும். சில நேரங்கள் கெட்ட மனிதர்கள் கூட, அதாவது கெட்ட பழக்கங்கள் கொண்டவா கூட சந்திக்கிறதையும் பேசுகிறதையும் தவிர்த்துக்கிறது நல்லது. இதனால் நமக்கு என்ன பிரயோஜனம் யோசிச்சிட்டா நல்ல பலன்கள் உண்டு. அரசாங்கத்தை எதிர்த்து சில விளையாட்டுகள்லாம் நம்ம அதுக்கு பக்கத்திலேயே போகப்படாது. ஏதேனும் பழக்கங்களுக்கு அடிமையானோம்னா அதுவும் நம்மளுக்கு உடல் உபாதைகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். கன்னிராசி அன்பர்களுக்கு முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதுக்கு உண்டான அற்புதமான நாள் இன்றைய தினம். தொழில் ரீதியான வெற்றிகள் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 6, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் வழிபாடு, நினைத்த காரியத்தையே வெற்றியடையும் அற்புத வழிபாடு கன்னிராசி அன்பர்களே. துளாராசினியர்களே, பாராட்டுதல் வந்து குவியக்கூடிய அற்புதமான தினம். சில விஷயங்கள்லாம் நம்ம முயற்சி பண்ணி யாராவது பாராட்டணும் இல்லை, இப்படி பாராட்டலைன்னா மன சங்கடங்கள் நிறையா இருக்குன்னா இவ்வளோ முயற்சி எடுக்கணும் ஆனால் பாராட்டுதல், வெளியில் மதிப்பு இருக்குது, வீட்டில் மதிப்பு இல்லையே அப்படின்னு நினச்சிட்டு வருத்தப்பட்டவாலாம் நிறைய பேர் இருப்பாள். ஆக துளாராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்தில் பாராட்டுதல்கள் வந்து குவியும். உடல் ரீதியாக உபாதை இருக்கிறவாளுக்கு உடல் ஆரோக்கியம் பெறுகிறதுக்குள்ளான அற்புதமான தினமாக இருந்துருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணங்கள் கை கொடுக்கும். பூர்வீக சொத்து இருந்ததுன்னா சொத்துக்களில் உங்களுக்கு லாபங்கள் உண்டு. ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமாக, டான்ஸ் சம்மந்தமாக, பாட்டு சம்மந்தமாக, ஆர்ட்ஸ் ஸ்கூல் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அமோகமான பலன்கள். படிச்சுட்டு இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. இன்றைய தினத்தில் நீங்கள் என்ன பண்ண போகிறாளோன்னு பெற்றாக வருத்தப்பட்டு இருப்பானா, துளாராசியில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய அற்புதமான தினம். புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடியதாக, அரசாங்க ரீதியான நிறையா சலுகைகள் கிடைக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 4, நிரம்பரம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்கை வழிபாடு, துளாராசி அன்பர்களுக்கு உண்டான அற்புத வழிபாடு. விருச்சிகராசினியர்களே, சில விஷயங்களில் நம்ம ஆசைப்படுவது உண்டு, சில விஷயங்களில் அதீதமான சிந்தனைகள் நிறையா வந்துட்டு இருக்கும். ஸோ இதில் ஜெயிச்சாகணும் சரி, அதில் ஃபஸ்ட்டாக வரணும் சரி, இதில் யாரும் வரப்படாது அப்படின்னு நினைக்கிறது தான் கஷ்டம். ஒரு 4 குதிரை சேர்ந்தால் தான் அது பேர் ரேஸுன்னு சொல்லுவோம், அந்த குதிரையில் தான் ஜெயிக்கவும் முடியும். ஆக நம்ம மட்டும் ஓட்டிகிட்டு இருந்ததுன்னா அது பெரிய சக்ஸஸ்ஃபுல்லே கிடையாது. நகை சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவா, வெள்ளி சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோம், கிரானைட் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவாளுக்கு, ரியல் எஸ்டேட் பண்ணிகிட்டு இருக்கிறவாளுக்கு, டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் வச்சுட்டு இருக்கிறவாளுக்கு, பெரிய இண்டஸ்ட்ரி வச்சுட்டு இருக்கிறவாளுக்கு, பெரிய ஃபாரம் வச்சுட்டு இருக்கிறவாளுக்குலாம் சில சோதனைகள் அப்பப்போ இருந்துட்டு இருக்கும். அதுலேருந்து ஜெயித்து வரத்துக்குண்டான சாதனைகள் கூடி வரும். கடனுக்காக அதீத வட்டி கொடுத்து கடன் வாங்குறது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. விருச்சிகராசி என்பவர்களுக்கு முயற்சிகள் அற்புதமான பலன்கள். சினிமா துறையை சார்ந்தவாளுக்கு நிச்சயம் நீங்கள் தடைப்பட்ட காரியங்கள்லாம் திருப்பி தொடர்ந்து பண்ணணும்னா வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9, நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, செல்வத்தை உயர்த்தும் அற்புத வழிபாடு. தனுராசி என்பர்கள் நிறைய காரியங்களில் மன திருப்தி கிடைக்கும். விடாமுயற்சி வெற்றியை தரும்னு சொல்லுவார். நீங்கள் விடாமுயற்சியாக போகிறவர்கள் நிச்சயம் வெற்றி தரக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் கூடி வரும். கணவன் மனைவிக்குள்ளே அப்பப்போ சிறு சிறு பிரச்சனைகள் வரும், கொஞ்ச நேரத்தில் சமாதானமாகக்கூடியதாக இருக்கும். குழந்தைகள் எங்கேயும் வெளியில் கூட்டின்னு போகும்போது கையை பிடிச்சிட்டு ரொம்ப பத்திரமாக கூட்டின்னு போகிறது நல்லது. அவளுடைய வேகம் நம்ம கவனிக்கலை அப்படின்னு சொன்னால் அவளுக்கு சின்ன சின்ன உடல் உபாதைகள் இருக்கும். அதனால் கவனமாக பார்த்துங்கிறது நல்லது. வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகளும் கவனமாக பார்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்தில் ஏதேனும் ஒரு சில சகுனங்கள் நெகட்டிவான சகுனம் இருந்ததுன்னா அந்த காரியத்தை செயல்படுத்தவே வேண்டாம். பாசிட்டிவான சகுனம் இருக்கும்போது நீங்கள் தாராளமாக செயல்படுத்தலாம்,
உங்களுக்கு நல்ல பலன்கள் தேடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். தனுராசி என்பவர்களுக்கு சில முயற்சிகள் வெளியில் சொல்லாமல் பண்ணிட்டு இருப்பால் நிச்சயம் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்திருக்கு. குறிப்பாக இன்றைக்கி சாயந்தரம் 7-9 மணி வரைக்கும் சில முக்கியமான நபர்களை சந்திக்கிறது, முக்கியமான மீட்டிங் போகிறதுக்குண்டான வாய்ப்புகளும் நிறையா இருக்குது. தனுராசி என்பவர்களுக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9, நிறம் நீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீராமர் வழிபாடும் ஐயப்ப சுவாமி வழிபாடும் நினைத்த காரியத்தை வெற்றி அடுத்தும் அற்புத வழிபாடு. மகர ராசி நேயர்களே, ஒரு சில விஷயங்கள்லாம் மனசில் போட்டு இதை கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணி ஆகணும்னு நினச்சிருப்பேன், நிச்சயமாக சக்ஸஸ் ஆகக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும். ரொம்ப நாள் சந்திக்காத ஒரு சில நபர்களை சந்திக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. கொரியர் சம்மந்தமாக பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, கம்யூனிகேஷன் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, கட்டிட சம்மந்தமான தொழிலில் இருந்துருக்கவங்களுக்கு அமோகமான பலன். இப்போ இருக்கிற வீட்டை விற்றுட்டு வேறு ஏதேனும் வீடு வாங்கணும், எனக்கு சாதகமான பலன்கள் இருக்கும், இல்லை குழந்தைகள்கிட்ட போய் தங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க முடிவெடுக்கிறவாளுக்கெல்லாம் சாதகமான பலன்களாக வரும். விடாத பிரச்சனை குடும்பத்துக்குள்ளே இருந்துட்டுருக்கே, கவலைகளாகவே இருந்துட்டுருக்கே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவாளுக்கு ஒரு பெரிய மாற்றங்கள் கிடைக்கக்கூடியதாக இருந்துருக்கும். நிறைய விஷயங்கள்ல உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் நீங்கள் ரொம்ப அழகாக சந்திச்சிருப்பீர்கள், இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஆக மகரராசி என்பவர்களுக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 5, நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனியாண்டவர் வழிபாடும் ஐயப்ப சுவாமி வழிபாடு மன திருப்தி தரும் அற்புத வழிபாடு. கும்பராசி என்பர்களே, பெயர் புகழ் அந்தஸ்து குடி வரத்துக்குண்டான அற்புதமான நாள். சில சாதிக்க வேண்டிய விஷயங்கள்லாம் அப்பா இறைவனோட அணுகிறதை நம்ம சாதிச்சாச்சு, நிறைய பார்க்க வேண்டியிருக்கு, அதெல்லாம் பார்த்தாச்சு, இனி ஒவ்வொரு விஷயமும் அப்படியே நடந்துருங்கிற ஒரு மன நிம்மதி கிடைக்கக்கூடியதாக இருந்துருக்கும். ரொம்ப நாளாக ரெஸ்ட் எடுக்காது, நீ கொஞ்ச நேரமாவது ரெஸ்ட் எடுத்து ஒவ்வொரு காரியத்தை எடுத்து பண்ணுவேன். அதே மாதிரி பத்திரிகை துறையில் இருந்துட்டு இருக்கிறவாளுக்கும் சரி, மீடியா சம்மந்தமான துறையில் இருந்துட்டு இருக்கிறவாளுக்கும், கலைத்துறை சினிமா துறையில் இருந்துட்டு இருக்கிறவாளுக்கும் சரி, நல்ல முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருந்துருக்கு. ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு இருக்கேன், கஷ்டத்துலேருந்து ஒரு விடிவு காலம் கிடைக்குமா, அற்புதமான விடிவு காலம் காத்துட்டுருக்கு. நிச்சயம் நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு காரியமும் உங்களுக்கு லாபத்தையும் வெற்றியும் தரக்கூடியதாக இருந்துருக்கும். எண்ணற்ற சில முயற்சிகள் இருக்கிறவாளுக்கு அமோகமான பலன்கள். மருத்துவ ரீதியாக படிச்சுட்டு இருக்கிறவளுக்கு, ஆராய்ச்சி கல்வியில் இருந்துட்டு இருக்கிறவளுக்கு வெற்றிகள் நிச்சயம் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 2, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு மன திருப்தி தரும் அற்புத வழிபாடு. மீனராசி என்பர்களே, சிறு துரும்பும் பண்கொடுத்துவதும்னு சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் யாரேனும் ஒரு நபர் இருக்கா அவாளே அதை சேர்த்துக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். வெற்றி மீது வெற்றி வரும், நினைத்த காரியங்கள் லாபங்களாக இருக்கும். இந்த ஒரு 3 காலமாக சில காரியங்கள்லாம் தடங்கள் இருக்குது, பணம் வந்தாலும் தவிர்த்து போகிறதுங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். பொதுவாகவே உங்கள் ராசி பிரகாரம் அப்படி இருக்குது. ஆனால் தினம் பலன் பிரகாரம் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இன்றைக்கி லாபகரமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. புதிய தொழில் முயற்சிகள் வெற்றியை தரக்கூடியதாகும். சில விஷயங்கள்லாம் நீங்களே இருந்து செயல்படுத்தணும் அப்படின்னு சொன்னாலும் அதில் தரங்கல்கள் இருக்கும், அதில் பண வரவுகள் கம்மியாக இருக்கும். நம்ம இல்லைனாலும் அது செயல்படணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துருச்சுன்னா உங்களுக்கு பாசிட்டிவாக பல விஷயங்கள் நடக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் மீனராசி என்பர்கள் கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமைகள் கூடி வரும், குழந்தைகளுக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான தினமாக இருக்கும். மீனராசி என்பவர்களுக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1, நிறம் பல வர்ண நிறம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகர் வழிபாடு வெற்றி அடையும் அற்புத வழிபாடு. 12 ராசிகளுக்குண்டான பலாபலன்கள் நம்ம பார்த்தோம். அடுத்தது ஆன்மீக தகவல். இன்னைக்கு ஆன்மீக தகவலில் நம்ம பார்க்கக்கூடியது நிறைய விஷயங்களில் இறைவன் எனக்கு துணை நிற்கணும், நான் எடுத்த காரியத்தையே வெற்றி அடையணும், நவக்கிரக ரீதியாக எனக்கு வந்து எல்லா விஷயங்கள்லையும் சாந்தி அடையணும், நவக்கிரகம் சாந்தி அடைஞ்சாலே நம்ம வாழ்க்கையில் வந்து வெற்றி அடையும், இறைவனுடைய பூர்ணமான அனுகிரகம் கிடைக்கும், நான் என்ன பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க வாழ்க்கை. இன்றைக்கி நவக்கிரக சாந்தி தரக்கூடிய அற்புதமான ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தை உங்களுக்கு பெரிதும் உதவியாக இருந்துருக்கும். அப்பேற்பட்ட அற்புதமான விஷயத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக பார்த்துட்டேன்னா நவக்கிரகம், இந்த நவக்கிரகம்னு எடுத்துட்டாலே 9 கிரகங்கள் உங்களுக்கு தெரியும், சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்ரன் சனி ராகு கேது இல்லையா. இந்த 9 கிரகங்களும் ரொம்ப விசேஷமான கிரகம்னு சொல்லுவோம். இந்த 9 கிரகங்களுக்கும் நம்ம வந்து வேண்டது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நவக்கிரக சாந்தி தரணும், நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டேன்னா, ஃபஸ்ட்டு நவக்கிரகத்துக்கு பார்த்துட்டேன்னா ஒரு கலசம் வச்சுக்கணும் வீட்டில். இப்படி 9 நாள் ஒரு கலசம் வச்சுட்டு முதல்ல பிள்ளையாரை முன்னாடி வச்சுக்கணும். அந்த கலசத்துக்கு முன்னாடி சின்ன பிள்ளையாரை முன்னாடி வச்சுக்கணும். தினம் தினம் மஞ்சள் பிள்ளையாரம் பிடிச்சிக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் சாதாரணமான நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய விக்கிரக பிள்ளையாரம் வச்சுக்கலாம். ராகு கேது நீங்கள் கோயிலில் பார்த்துட்டேன்னா ராகு கேது இருப்பார். பிள்ளையார் படத்தில் அரச மரத்துக்கு பக்கத்தில் பார்த்துட்டேன்னா ராகு கேது இருக்கிறது நீங்கள் பார்த்துருப்பேன் இல்லையா. 2 நாகரை நீங்கள் பார்த்துருப்பேன், அதே மாதிரி 2 நாகரையும் பக்கத்தில் வச்சுக்கணும். ஒரு கலசம், அதுக்கப்புறம் பிள்ளையார், இந்த பக்கம் ராகு கேது. தினம் தினம் பார்த்துட்டேன்னா 9 நவதானியங்கள் இருக்கும். இந்த 9 நவதானியத்தை போட்டு கலவையாகவும் நீங்கள் வேக வச்சு அழகாக நவதானியத்தை வைத்துக்கலாம். இப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் தனித்தனியாக நம்ம வச்சுக்கலாம். உதாரணத்துக்கு பார்த்துட்டேன்னா சூரிய பகவானுக்குன்னா கோதுமை,
இந்த கோதுமையை நம்ம ஊற வச்சு வச்சுக்கலாம், அப்படின்னா கோதுமையில் ஏதேனும் நம்ம தானம் பண்ணுற அளவுக்கு, அதாவது சாப்பாடு நம்ம சப்பாத்தி மாதிரி ஏதாவது வச்சுக்கலாம். அடுத்தது சந்திரனுக்கு பார்த்தீங்கன்னா நெல், நெல்லிலிருந்து எடுத்த அரிசியின் மூலமாக நம்ம சாதம் வடிச்சுக்கலாம், சுத்த அன்னம்னு சொல்லுவோம். அப்படி இல்லைன்னா ஏதாவது சாதங்கள், அதாவது தேங்காய் சாதம் மாதிரியோ ஏதோ ஒரு சாதங்களில் நம்ம பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷம். இப்படி 9 நவதானியத்தையும் அந்த நவதானியத்தை பிரசாதமாக செய்ய வேண்டும். அப்படி பிரசாதமாக செய்து இப்படி கரெக்டாக 9 செய்யணும். அப்படி பிரசாதமாக செய்து அந்த பிரசாதத்தை தினம் ஃபஸ்ட்டு பிள்ளையார் பூஜை பண்ணிடணும். பிள்ளையாருக்கு 5 தலையில் கொட்டிண்டு அதுக்கப்புறம் பிள்ளையாருடைய நாமத்தை சொல்லி பிள்ளையாருக்கு அருகம்புல் போட்டு அர்ச்சனை பண்ணதுக்கப்புறம், அதுக்கப்புறம் அந்த கலசத்தில் சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கரன், சனி, ராகு, கேது, நவகிரகத்துடைய அஷ்டோத்திரம், அதாவது போற்றிகள் இருக்கும். அப்படி போற்றி தெரியல அப்படின்னு சொன்னால் சூர்யாய நமஹ, சந்திராய நமஹ, அப்படி அந்த கலசத்துக்கு பண்ணி ராகு கேதுவுக்கு மட்டும் அந்த நாகர், வெள்ளி நாகர் வச்சிருப்பள்ளி, அந்த நாகருக்கு அர்ச்சனை பண்ணணும். இப்படி அர்ச்சனை டெய்லி பண்ணி பூஜையை முடித்து தீபாவளி காமிச்சு நமஸ்கரணம் பண்ணி அந்த 9 விஷயங்கள், 9 நைவேத்தியத்தை அழகாக 9 தொன்னையில் வச்சு நைவேத்தியம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் பிள்ளையாருக்கு முதன்மையாக வெத்தலைப்பாக்கு பழ நைவேத்தியம் பண்ணும். சப்போஸ் எனக்கு 9 பிரசாதம் நான் பண்ண முடியலைன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லும்போது 9 பழங்கள் வாங்கி வச்சுக்கலாம். ஒவ்வொரு வெத்தலைப்பாக்குலையும் 2 பழம் அப்படி வாங்கி வச்சு நைவேத்தியம் பண்ணிக்கலாம். அப்படி நைவேத்தியம் பண்ணி நமக்கு தெரிஞ்சவா கூட இருக்கிறவா எல்லாத்துக்கும் அந்த வெத்தலைப்பாக்கு பழத்தையோ அல்லது அந்த பிரசாதத்தையோ விநியோகம் பண்ணிடணும். இப்படி 9 தொடர்ந்து பண்ணும்போது நவக்கிரக சாந்தி அடையும். நம்ம வாழ்க்கையில் பெரிதும் பாதிப்பில் இருக்கிறவாளுக்கு பாதிப்பு குறையும், கல்யாண காரியம் கூடி வரும், பண விஷயம் பெருகும், குடும்பத்தில் சந்தோஷங்கள் கூடி வரும், நவக்கிரக சாந்தி அடையும். இறைவனுடைய பூர்ணமான அனுகிரகம். வேயுறு தோழிபங்கன் விடமுண்ட கண்டம் மிக நல்ல வீணு தடவி, மாசர் திங்கள் கங்கை முடிமேல் அணிந்தியன் உளமேல் புகுந்ததனால், ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டு முடனே, ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே பேர்பட்ட அற்புதமான சக்தி கொண்ட நவக்கிரக வழிபாட்டுக்கு ரொம்ப உகந்தது. இது வீட்லேயே பண்ணலாம், ரொம்ப விசேஷமான பரிகாரம். இப்படி 9 விசேஷமாக பிரசாதம் வைக்கணுமா, 9 தினம் தினம் பிரசாதம் வைக்கணும். பிரசாதம் வைக்க முடியாதவா டெய்லி 2 பழங்கள், அதாவது 9 செட் ஆஃப் பழங்கள் வச்சு அது எல்லாத்துக்கும் விநியோகம் பண்ணிடலாம். கடைசியில் அந்த கலசத்தை டெய்லி தண்ணி மாற்றணுமா அப்படின்றத, டெய்லி கலசத்தில் தண்ணி மாற்றுறது நல்லது. இப்படி 9 பண்ணணும். தேங்காய் அதே தேங்காவா, மாவளையை டெய்லி மாற்றணுமா, மாவளையும் டெய்லி மாற்றணும், தேங்காவும் டெய்லி மாற்றணும். அந்த தேங்காயை நான் என்ன பண்ணுறது, டெய்லி நைட்டு அது அழகாக யதாஸ்தானம் வடக்க பார்த்தா கொஞ்சம் நிறுத்தி அந்த தேங்காயை தலையை சுற்றி திருஷ்டியாக உடச்சி விடுறது நல்லது. இப்படி 9 தொடர்ந்து பண்ணிக்கிறது நல்ல மாற்றத்தை இருக்கும். கலசம் அதே கலசம் வச்சுக்கலாம், நூல் கண்டு கட்டியிருந்தாலும் அதே நூல் போதும். ஆக கலசத்துக்கு கீழே ஏதாவது தட்டு வச்சுக்கணும், கீழே அரிசி வச்சு அதன் மேலே கலசம் வச்சுக்கணும். இப்படி பூஜை பண்ணிக்கிறது உன்னதமான பலன்களை கொடுக்கும். இன்னைக்கு ஆன்மீக தகவல் தாந்திரிக பிரசத்தில் கணபதி நவகிரகம், நவகிரக சாந்தி அடையிறதுக்கு, ராகு கேது சாந்தி அடையிறதுக்கு உண்டான அற்புதமான வழிகாட்டுதலாக இருக்கும்னு சொல்லி உலகெங்கும் இருக்கக்கூடிய புதியகுண் நேர்களுக்கு இறைவனுடைய பூர்ணமான அனுகிரகத்தோடும், வந்தவினையும் வருகின்றவள் வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்கிடுமே செந்தில் நகர் சேவகா என்று திருநீர் அணிபோர்க்கு மேவ வராதேவினை வேல்வேல் முருகா ஸ்ரீவேல் முருகனுக்கு கரகரோகரா. மீண்டும் ராசி பலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷகலாரத்ன மகேஷ். நன்றி, வணக்கம்.